அந்த குழந்தைக்கு அரிமந்திரத்தை ஓத வேண்டும். மந்திரத்தை ஓடிட்டோம், ஆகட்டும். சொல்லம்மா, இவ்வளவு நேரம் என் அருகாமையில் இருந்து எனக்கு பாதுகாவலா இருந்ததற்கு நன்றி. இருந்தாலும் நீங்கள் திருலோக சஞ்சாரி என்று சொல்வார்கள் இல்லையா? அதே முன்றே நொடிக்குள் உலகத்தை சுத்தி வரக்கூடிய வேலை இங்கே அமர்ந்திருந்தால் ஆகுமா? நீங்கள் புறப்படுங்கள், கணவர் வரக்கூடிய நேரம், நான் மற்றதை பார்க்கட்டும். Oh, yeah.
என்ன பிள்ளைன்னு பிள்ளைக்கு நானும் ஒரு வாட்டி தாலாட்டு பாட்டா நீனு தாலாட்டு பாட்டு எத்தனை கல்யாணம் பண்ணிக்கியா ஏழு புள்ள பத்து இதுக்கு எனக்கு தலை பெருசுவோம் முதல் பெருசுவோம் அதனால ஏழு புள்ளி பத்துக்கிறான் அழகான ஒரே ஒரு பாடல் பாடு அதை கேட்டு என்னுடைய பிள்ளை நித்திரை ஆகட்டும் ஆராரோ ஆராரோ அரிராரோ இந்த ஒரு அபட்டனுக்கு உன்னை இல்லம்மா அன்பா தோமரியே அன்பா தோமரியே அப்பா தோமரியே அந்த பாட்டு வேணாம் வேற எதுனா நல்ல பாட்டா புள்ள தூங்குற மாதிரி அழுதுனே கேக்குதுரா தூரோ எப்படி தூராரோ அம்மா துரியாரோ அதனால பிள்ளை பெற்றிருக்கிறேன் அந்த தவ புதல்வன் இவன் இருந்தாலும் அவர் கணவர் வந்த பிறகு Thank you.
உனக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது. ஆண் குழந்தை ஆமா 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 அப்படி இருந்தா அறிக்க வேண்டும். நீங்கள் தவத்திற்கு சென்றிருக்கும் பொழுது தவ புதல்வன் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். தவத்திருக்கிறார் சென்றிருந்தார். இருக்கும்போது எங்க குழந்தை பிறந்திருக்கிறது. குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டும். பேர் வைக்க வேண்டும். மந்திரி நான் தவத்துல தவத்துக்கு சென்றதுனால ஆமா அங்க நான் எப்படி இருந்தேன்? பக்தி பக்தியோடு இருந்தேன். ஆமா இங்க யாருடைய உயிர் பிரிந்தது? தம்பி. என் தம்பியினுடைய உயிர் பிரிந்திருக்கிறார். ஆமா அதனாலே நான் பக்தியோடு இருந்த காரணத்தினால். ஆமா என் தம்பியினுடைய உயிர் பிரிந்த காரணத்தினால் இந்த குழந்தைக்கு என்ன பேர்? எப்படி? பக்த பிரகலாதன். ஓ பக்த பிரகலாதன். என்னுடைய மகன். ஆமா பக்த பிரகலாதனாக. ஆமா தம்பி சாவுலிங்க பார்த்து பயணப்படுத்துகிறோம்.